கடலில் பாரிய கல் குறிப்பிட்ட பிரதேசத்தை சுற்றி வளைக்கிற பாரிய கல்லும் இருக்கிறது. அந்த கல் வந்து வலைகளை கரை வலைக்காரர்களின் வலைகளை பீத்தி நாசப்படுத்தி அவர்களின் தொழிலை இல்லாமல் செய்கின்றது. இதனால் கரைவரைக்காரர்களுக்கான அந்த ஊதியங்கள் அவர்களின் தொழில்கள் என்பதை பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டமான நிலையில் சுனாமியின் பின்பாடு அவர்கள் கஷ்டமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களின் அந்த தொழிலை ஊக்கப்படுத்தும் வகையில் நாங்கள் இந்த நிதியினை ஒதுக்கீடு செய்து கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி எங்கள் துர்கர்ணை மகள் அந்த நிதியினை ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். தற்போது எமது கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எம்எல் துல்கர் நயீம் அவர்கள் அதுக்குரிய நிதியினை மனமு வந்து வழங்கி இப்பொழுது அதனை வழங்குவதற்காக எமது இந்த கரையோரத்தை வந்திருக்கின்றார்கள். அதோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தில் போய் இந்த மீனை வழங்கி இது கரைக்குண்டான இடம் வந்து அந்த கரைக்குள்ள அந்த கல் இருக்கு அந்த அலவாறு அடுத்து கொண்டு வந்து அந்த கல் பட்டு உடனே அந்த வலையை கடப்பட அந்த மீன் திரும்ப அலுவல் போகாத அந்த மீனை பிடிக்கலாம் ஆகிடுச்சு குடிக்கல அது அது மாதிரி இந்த சுனாமியில் கொஞ்சம் நிறைய கல் இல்லைங்க இதில் அந்த இதில் ரெண்டு கிணத்து கூட்டுகள் இருக்குது சமாதி நீலமாடல இந்த தினமரங்கள் இருக்குது மற்றது அந்த தோணாகல உடஞ்சி போன கல்லுகள் இருக்குது இளங்களுக்கு எடுத்து தருவோம். மருதமுனையில் கரைவலை இழுத்து மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவ சகோதரர்கள் மிக நீண்ட காலமாக எதிர்கொள்கின்ற பிரச்சினை இந்த சுனாமிக்கு பின்னரான அந்த கடல் பிரதேசத்திலே அதன் கரையிலே மட்குதிர்கள் என்று சொல்லுவார்கள் மட்குதிர் என்று சொல்கின்ற அந்த மண் கட்டிகள் உருவாகி இவர்கள் கரையிலே அந்த வலையை இழுத்து வந்து சேர்க்கும்போது அந்த மட்குதிர்களோ அல்லது சுனாமியினால் அடைந்த அந்த கடற்பொருள்கள் அந்த வலையை தீக்கின்றன இதனால் கரைக்கு இழுத்து வருகின்ற மீன்கள் எல்லாம் மீண்டும் கடலுக்குள்ளே சென்று விடுகின்றன இதனால் பாரிய நஷ்டங்களை இவர்கள் மீனவர்கள் சுனாமிக்கு பின்னர் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து செல்கின்ற காரணத்தினால் மீனவர்கள் மிகவும் மனமுடைந்திருப்பதோடு அவர்களுடைய அன்றாட வருமானம் மீன்பிடி தொழிலிலே மீன் பிடிப்பதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் இழக்கப்பட்டு மிக கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பல தடவைகள் இந்த பிரச்சனைகளோடு அவர்கள் பேசிய போது நான் இது தொடர்பாக மீன்பிடி தொடர்பான அமைச்சு அதன் உயர் அதிகாரிகள் மற்றும் கல்மையிலே இருக்கின்ற மீன்பிடியோடு தொடர்புடைய நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் என்பவற்றோடு தொடர்பு கொண்டு இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்த பொழுது அவர்களினால் அவர்களுடைய இந்த திட்ட வரைவுக்குள் இந்த பொருட்களை அதாவது இந்த அவர்களுடைய வலையை பீக்கின்ற இந்த கடற்பொருட்களை கரையேற்றுவதற்கு எந்த ஏற்பாடுகளும் இல்லை. ஆகவே நாங்கள் மிகவும் நன்றாக யோசித்து அவர்களுடன் ஆராய்ந்த பின்னர் எங்களுக்கு கிடைத்த விடை என்னவென்றால் சுயமாக இந்த துளியோடிகளை கொண்டு இவற்றை கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பதுதான். அதற்காக நான் என்னால் முடிந்த அளவு சில முயற்சிகளை செய்து இறுதியிலே என்னுடைய வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து 150,000 ரூபாயை இதற்கென்று ஒதுக்கியிருக்கின்றேன். இதனூடாக கல்மையிலே இருக்கின்ற மீன்பிடி இலாக்காவை சேர்ந்த அந்த நிறுவனத்துடன் நாங்கள் இதோடு பேசியிருக்கின்றோம். அவர்கள் கல்மையிலே இருக்கின்ற எஃப்ஐ இந்தியாஸ் என்பவரை இதற்காக படித்திருக்கின்றார்கள். அவர் இந்த 150,000 ரூபாயை செலவு செய்து எவ்வாறு இதனை கரையில் சேர்க்க முடியும் என்பதை அதற்குரிய எஸ்டிமேட்டை எடுத்து இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே ஒரு வாரத்துக்குள் தீர்த்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். கரவேல பிரச்சினைக்கு இந்த மாநகர உறுப்பினர் சுல்தான் அவர்களுக்கும் மற்ற மந்திரி ஊழியர்களுக்கும் கடவுள் கண்ட காலங்களுக்கும் இவருக்கு நன்றி இருக்கிறது.